கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, குளித்துறை மறை மாவட்டம் தேனருவி சமூக தொடர்பு ஊடகம் வழியாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். நாம் பொது காலம் 18வது வாரத்தில் இருக்கின்றோம். இன்றைய நாளில் நமது தாய் திருச்சபை தூய பனிமய மாதா விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற நல்ல நாளிலே நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தைகளாக எரேமியா 31 அதிகாரமும் மத்தேய நற்செய்தி 15 அதிகாரமும் நமக்கு சிந்தனைக்காக தரப்பட்டிருக்கின்றன. புனித அன்னை எபேசு திருச்சங்கத்திலே கிபி 431 ஆண்டில் ஆண்டவரின் தாய் என்று போற்றப்பட்ட அந்த நிகழ்வில் அன்னைக்கு முதன்முறையாக ஆலயம் எழுப்பப்பட்டு ரோமி நகரிலே சென்ட் மேரிஸ் மேஜர் என்று அருள்பொழிவு செய்யப்பட்ட உன்னதமான நாளாக இது அமைந்திருக்கிறது. நம்முடைய அன்னையை தேடி வருகின்றவர்களுடைய கூட்டத்தை நாம் பார்க்கின்ற போது ஜாதி மத இன பேதமின்றி இந்த அன்னையை தேடி வருகின்றவர்கள் ஏராளம் ஏராளம். யார் யாரெல்லாம் இந்த அன்னையை தேடி வருகின்றார்களோ அந்த அத்தனை பேருக்கும் அன்னையினுடைய அருளும் துணையும் இருக்கிறது என்பதனை கால அடிச்சுவோடு நமக்கு சொல்லித்தருகிறது. இந்த அன்னை நம்மோடு இருக்கின்றவர். நம்முடைய ஆண்டவரால் தரப்பட்ட ஒரு மாபெரும் பரிசு இந்த அன்னை மரியாள். யார் யார் வந்தாலும் எத்தகைய உதவி நாடி வந்தாலும் இடைவிடாத சகாய தாய் என்று சொல்லக்கூடிய அளவிலே அனைவருக்கும் உறுதுணையாக இருந்து ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசி நமக்கு பெற்று தருகின்றவள் இந்த அன்னை. இந்த அன்னையினுடைய அந்த சீடர்களை நாம் சிந்திக்கின்ற போது அனைத்து தரப்பினரும் உலகின் எல்லா இடங்களிலிருந்தும் எத்தகைய தன்மை படைத்தவர்களாக இருந்தாலும் அனைவரும் இந்த அன்னையை நாடி வருகிறார்கள் என்பதிலிருந்து இந்த அன்னை மட்டுமல்ல நம்முடைய தாய் திருச்சபையும் அனைவருக்கும் உரியது என்பதனை இதன் மூலம் நாம் உணர்ந்து கொள்கின்றோம். இன்றைய நற்செய்தி பகுதிக்கு நாம் வருகின்ற போது கனானிய பெண்மணி ஆண்டவரிடத்திலே தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார். எனக்கு நீர் இதை செய்ய வேண்டும் என்று அவர் விரும்பி கேட்கின்ற போது ஆண்டவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தை என்ன? எப்படி இந்த முத்தை எடுத்து நாய்களுக்கு போட முடியுமா என்று அவர் கேட்கின்ற போது நாய்களும் அந்த மேசையின் அடியில் கிடக்கின்ற அந்த உணவை உண்ணுமே என்ற தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்ற போது ஆண்டவர் அந்த நம்பிக்கை நிமித்தம் குணப்படுத்துவதையும் அவருக்கு வாழ்வு கொடுப்பதையும் நாம் அறிகின்றோம். அந்த விதத்தில்தான் இந்த திருச்சபை ஏதோ ஒரு குறிப்பிட்ட நபருக்கோ அல்லது குறிப்பிட்ட இனத்திற்கோ உரியது அல்ல. ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தார் என்றால் அனைவருக்குமாக, எல்லாரும் மீட்பு பெற, எல்லாரும் வாழ்வு பெற என்பதற்காகவே இந்த உலகிற்கு வந்தார் என்பதனை இவையெல்லாம் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றன. இந்த திருச்சபையினுடைய அங்கத்தினராக பயணித்து கொண்டிருக்கின்ற நம்முடைய மனநிலை எத்தகையதாக இருக்கிறது? குறுகிய ஒரு பார்வையோடு நம்முடைய வாழ்வு அமைந்திருக்கிறதா? என்னுடைய ஜாதி என்றோ மொழி என்றோ இனம் என்றோ அல்லது என்னுடைய திருச்சபை என்றோ என்னுடைய உணர்வுகள் இருக்குமேயானால் அது கிறிஸ்துவனுடைய மனநிலைக்கு ஏற்ற ஒரு மனநிலை இல்லை என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. எனவே அன்புக்குரியவர்களை, இந்த நாளில் சிந்தித்து பார்ப்போம். இந்த தாய் திருச்சபை, இந்த உலகில் பயணம் செய்யக்கூடிய திருச்சபை, எல்லோருக்குமான திருச்சபையாக, எல்லாரையும் உள்ளடக்கிய திருச்சபையாக, அனைவருக்கும் வாழ்வு கொடுக்கக்கூடிய திருச்சபையாக சிந்திக்கின்ற போது அனைத்து தரப்பு மக்களையும் அனைத்து நிலை நிறையும் உள்ளடக்கி சிந்திக்கின்ற ஒரு திருச்சபையாக புத்தெழுச்சி பெற்று செயல்பட வேண்டும் என்ற சிந்தனையோடும் ஜெபத்தோடும் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்வோம். ஜெபிப்போம். என்று வாழும் எல்லாவல்ல இறைவா, இந்த உலகம் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காகவே இந்த உலகுக்கு நீர் வந்தீர். உம்முடைய அன்னையை எங்கள் அன்னையாக நீர் தந்தீர். அவருடைய பரிந்து பேசுதல் இன்று இந்த மக்களுக்கு கிடைத்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். பனிமய அன்னையாக அவருடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த நல்ல நாளிலே எல்லாரையும் ஆசீர்வதிக்கின்ற, அரவணைக்கின்ற, அனைத்து தரப்பினருக்காகவும் பரிந்து பேசுகின்ற இந்த அன்னையினுடைய வாழ்வு முறையை நாங்களும் பின்பற்றி எங்களுக்கு ஆற்றல் தாரும். நீர் இந்த உலகில் வாழ்ந்தபோது யாரையும் எவரையும் ஏதாவது ஒரு தரப்பினர் என்று ஒதுக்கி வைக்காதவராக, அனைவருக்கும் உரியவராக இருந்தது போல எங்களுடைய மனநிலையும் அத்தகையதாக இருக்கட்டும். ஏழைகள், பணக்காரர்,
பல்வேறு நிலையில் வேறுபட்டு இருக்கக்கூடியவர்கள் என்று இல்லாமல் அனைவருக்காகவும் வாழக்கூடியவர்களாக, அனைவரையும் ஒருங்கிணைக்கின்றவர்களாக, அனைவருக்காகவும் எங்களுடைய சிந்தனை, சொல், செயல் இவற்றை அர்ப்பணமாக்கின்றவர்களாக, அத்தகைய மனநிலை படைத்த மக்களாக வாழ ஆற்றல் தர வேண்டும் என்று எங்களாண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமேன். மீண்டும் நாம் இதே தேனருவி ஊடகம் வழியாக சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.